முதல்வர் நாற்காலியில் மு க ஸ்டாலினால் கண்டிப்பாக அமரவே முடியாது என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 4 தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மோகனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திறந்த வேனில் பேசிய அவர், 2023 ஆண்டுக்குள் நமது மாநிலத்தை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என்றார். ஏழை எளிய மக்களுக்கு வழங்க இருந்த 2000 ரூபாய் திட்டத்தை திமுக தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டிய பன்னீர்செல்வம், இந்த ஆட்சியை கவிழ்த்துவிட்டு முதல் நாற்காலியில் அமர்ந்துவிடலாம் என்ற ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் பழிக்காது என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில்தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாகவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். தமிழகத்திலே 16 லட்சம் ஏழை எளிய மக்கள் குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்று கணக்கெடுக்கப்பட்டு இன்று வரை 6 லட்சம் வீடுகள் தரமான உறுதியான கான்கிரீட் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக 2023 ஆண்டுக்கு தமிழகத்திலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு, அத்துணை மக்களுக்கும் உறுதியான தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு தமிழகத்தில் குடிசை பகுதியில் வீடுகள் இல்லாத நிலையை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை நாம் நனவாக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திரு கருணாநிதி அவர்களோ சதி பண்ணார், நம்முடைய இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று அவரும் திரு கருணாநிதி அவர்களும் அவர்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அதனால் தவிடுபடியாக்கி